காட்சி ஒன்று. மகனின் வருகை. இன்று இரவு 7 மணி விமானத்தில் தனது மகன் ராஜேஷ் அமெரிக்காவிலிருந்து 6 வருடம் கழித்து வருகிறான் என்ற பெருமகிழ்ச்சியில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதித்து கொண்டிருந்தாள் பொன்னம்மா. ஒரு வாரம் முன்பே வீட்டிற்கு புது வண்ணம் பூசி சன்னல் சீலைகளை மாற்றி மகனின் படுக்கை அறையையும் அவன் விரும்பும் வண்ணம் வடிவமைத்து வீட்டையே வேறு விதமாக மாற்றிவிட்டாள் அவள். அது மட்டுமின்றி விடியற்காலையிலேயே மார்க்கெட் சென்று அவனுக்கு பிடித்த மீன் வகைகளை வாங்கியும் வந்து விட்டாள் அவள். எப்பொழுதுதான் 7 மணி ஆகும் என ஒரு கருவில் இருக்கும் குழந்தையின் வருகைக்காக தாய் காத்திருப்பது போல தனது மகனின் வருகைக்காக வாசலிலேயே காத்திருந்தாள் பொன்னம்மா. காத்திருந்தபடியே பழைய நினைவுகளை அசை போட ஆரம்பிக்கிறாள் அவள். காட்சி இரண்டு. நினைவுகள். முட்கள் நிறைந்த பாதைதான் பொன்னம்மாவின் வாழ்க்கையும். ராஜேஷ் பிறந்து 2 வருடத்திலேயே ஒரு கொடிய நோய்க்கு பலியானார் அவளது கணவர். இளம் வயதிலேயே அவளது கணவரை இழந்திருந்தாலும் தனது மகனை தன் கனவாக நினைத்து வாழ்ந்து வந்தாள் அவள். ஆரம்பத்தில் சிறு சிறு கூலி வேலைகளை செய்து பின்னர் ஒரு தையல் இயந்திரம் ஒன்றை வாங்கி வீட்டிலிருந்தே உழைக்க ஆரம்பித்தாள் அவள். தன்னை வருத்தி இரவு பகல் பார்க்காமல் உழைத்து மகனை 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தாள் அவள். சீ, இப்படி நம் வாழ்க்கையாகிவிட்டதே என விதியை குறை கூறி ஓரத்தில் முடங்கி கிடக்காமல் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டும் என்பதற்கு பொன்னம்மா ஒரு வாழும் எடுத்துக்காட்டு. ராஜேஷும் சுட்டித்தனம் அதிகம் இருந்தாலும் நன்றாகவே படித்தான். ஆனால் வறுமையில் வளரும் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு கனவுகள் உறங்கியிருக்குமோ அவ்வளவு கர்வமும் உறங்கியிருக்கும். காட்சி மூன்று. அலட்சியம். முன்னரே ராஜேஷ் அறிவித்தபடி அவனை வரவேற்க விமான நிலையத்தில் காத்திருந்தனர் அவனது நண்பர்களான செந்தில் மற்றும் முத்து. ஒரு வழியாக 7:45 மணிக்கு விமானம் தரையிறங்கி வெளியில் வந்தான் ராஜேஷ். அவனை கண்ட சந்தோஷத்தில் மூவரும் கட்டி தழுவினர். பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா என கண் கலங்கினான் ராஜேஷ். ஆமாடா மாப்பிள்ள என ஆனந்தத்தில் கூறினர் செந்தில் மற்றும் முத்து. மூவரும் பள்ளி நினைவுகளை நினைவு கூர்ந்தபடியே அருகில் இருக்கும் தேநீர் விடுதிக்கு செல்கின்றனர். அப்போது செந்தில், நமச்சா டியூட்டி ஃபீல் ஏதாச்சும் பிடிச்சியா என்றான். ஆமாடா மாப்பிள, ஆஃபர் ப்ரைஸில் 3 பாட்டில் வாங்கியிருக்கேன் என கண்ணடித்தான் ராஜேஷ். அப்புறம் என்ன, ரூமை போடுவோம், என்ஜாய் பண்ணுவோம் என ஆரம்பிக்கிறான் செந்தில். அதற்கு முத்து, வேணாண்டா, அவனே இப்போ தான் வந்திருக்கான், முதல்ல அம்மா போய் பார்க்கட்டும், நம்ம நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம் என தடுக்கிறான். அம்மா தானடா, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி உட்காந்து, இன்றைக்கி ஒரு நைட் ரூமை போட்டு என்ஜாய் பண்ணுவோம், மார்னிங் ஃபஸ்ட் திங் கிளம்பிடலாம் என்று செந்திலுக்கு வழிமொழிந்தான் ராஜேஷ். உடனே மூவரும் அருகில் இருக்கும் விடுதிக்கு செல்கின்றனர். ஆனால் இங்கே 9 மணி ஆகியும் மகன் வரவில்லையே என வருத்தத்தில் அன்னம் தண்ணி உண்ணாமல் வாசலிலேயே காத்திருக்கிறாள் பொன்னம்மா. காட்சி நான்கு. கோவா. விடிந்தும் மகன் வரவில்லை என்று அழுதபடியே அவர்களது குடும்ப நண்பரான வக்கீல் பாலு அவர்களின் கதவை தட்டுகிறாள் பொன்னம்மா. உடனே விடயம் அறிந்து அவளை அழைத்து கொண்டு விமான நிலையத்திற்கு செல்கின்றார் பாலு. அங்கே விமானம் சரியான நேரத்தில் தரையிறங்கி எல்லோரும் கிளம்பிவிட்டனர் என்று தெரிவிக்கின்றார்கள். மேலும் பயந்த பொன்னம்மாவை ஆறுதல் கூறியபடியே அவருக்கு தெரிந்த ராஜேஷின் நண்பர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார் பாலு. ஆனால் இங்கேயோ போதையின் உச்சத்தில் இருக்கின்றனர் மூவரும். அப்போது செந்தில், டே ராஜேஷ், நீ 6 வருஷத்துக்கு முன்னாடி கோவா கூட்டு போகிறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா
ஆனா நீ சொன்னதை செய்யலடா என ஆரம்பிக்கிறான். அதற்கு ராஜேஷ், அப்போ வசதி இல்லடா, இப்ப போணுமா சொல்லு என்கிறான். டே நீ சும்மா சொல்லடா, வெறும் வாய்தான் என ராஜேஷின் கர்வத்தை தொடுகிறான் செந்தில். உடனே கோவத்துடன், ராஜேஷ் இப்ப புக் பண்ண டிக்கெட்டை, நாம இன்னைக்கே போறோம், உடனே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணு என கூறினான். உடனே ராஜேஷை தடுத்தவாறு முத்து, டே கம்முன்னு இருங்கடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ராஜேஷ் நீ ஒழுங்கா வீட்டு கிளம்பு, அம்மா வெயிட் பண்ணுவாங்க என கூறினான். ஏ இல்லடா, அவன் ஈகோ டச் பண்ணிட்டான், நீ உடனே டிக்கெட்டை புக் பண்ணு, நம்ம இன்னைக்கே கிளம்புறோம் என்றான் கர்வத்துடன் ராஜேஷ். மாலை 5 மணி ரயிலில் மூவரும் கோவாவிற்கு புறப்படுகின்றனர். காட்சி 5, கடிதம். ஒரு வழியாக நண்பர்களுடன் கும்மாளம் அடித்து முடிந்து வீடு திரும்புகிறான் ராஜேஷ். வீடு பூட்டியிருக்கிறது. என்னவென்று தெரியாமல் உடனே அருகில் இருக்கும் பாலு மாமா வீட்டிற்கு செல்கிறான். கதவை திறந்த பாலுவிடம், அம்மா எங்க மாமா, ஏன் வீடு பூட்டியிருக்கு என ராஜேஷ் கேட்டு முடிப்பதற்குள் அவன் கன்னத்தில் பலார் என அறைகிறார் பாலு. எங்கடா போய் தொலைஞ்ச, உன்னை எங்கெல்லாம் தெரியுது, ஒரு போன் போட்டு சொல்லக்கூட மாட்டியா நீ என்றார் கோபத்துடன் பாலு. அது சொல்ற மாமா, அம்மா எங்க, என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் வினவினான் ராஜேஷ். உடனே தனது சட்டப்பையில் இருந்த தாள் ஒன்றை எடுத்து நீட்டினார் பாலு. இந்தா இந்த லெட்டர் முதல்ல படி என்றார். ராஜேஷுக்கு வேட்க ஆரம்பிக்கிறது. பதட்டத்துடன் பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த கடிதத்தை. அன்பு மகனே, சாப்பிட்டியாடா என்ற ஆசா, என் செல்லம், பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? நீ வெளிநாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்பிய பணம் மற்றும் நான் தையல் வேலையை தொடர்ந்து செய்து சிறிது சிறிதா சேமித்த பணம் மொத்தம் 8 லட்சம் ரூபாய் உனக்கு வந்து சேரும்படி பாலு மாமாவிடம் ஒப்படைத்துள்ளேன். அது மட்டுமின்றி வீட்டையும் போன வருடமே மீட்டு உனது பெயருக்கு மாற்றியுள்ளேன். என் ராசா, என் கனவினி, நீ நிறைய சாதிக்க வேண்டும். அதற்கு அம்மா எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக. நிறைவு காட்சி. கருவறை. கதறிய ராஜேஷின் கையை பிடித்தவாறு, என்னுடன் வா என காரில் அழைத்து செல்கிறார் பாலு. ஒன்றுமே புரியாமல் கண்ணீர் மல்க அவருடன் செல்கிறான் ராஜேஷ். கோபத்திலிருந்த பாலு வெடிக்கிறார், ஏண்டா இப்படி இருக்கீங்க, பெத்தவங்க உங்ககிட்ட என்னடா எதிர்பார்க்குறாங்க, ஆ ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சாலாக போயிருக்கீங்க. நீ எல்லாம் ஃபாரின் போனதுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டடா, வீட்டு அடமானம் வச்சு தான் உன்னையே ஃபாரின் அனுப்பினாவ, அது தெரியுமா உனக்கு? அது இருக்கட்டும், உங்கள் அம்மாவுக்கு உடம்புல எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது தெரியுமா? அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? ஆனால் அதை ஒரு பொருட்டாகவே கருதலை. டெய்லி ஒருவேளை சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு உழைச்சா, எப்போ பார்த்தாலும் என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வீட்டையும் உனக்காக மீட்டெடுத்தா என்றார் கோபத்துடன். ஒரு நிமிட அமைதிக்கு பின்னர், அன்னைக்கும் அப்படிதான், 2 நாளாக உன்னை காணலேன்னு சோறு தண்ணி தின்னாம ரோட் ரோடாக உச்சிவே இல்லை திரிஞ்சா. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ரோட்லேயே மயங்கி விழுந்தா என சொல்லி கொண்டிருக்கும் போதே கார் நின்றது. ராஜேஷுக்கு தொண்டை அடைத்தது. கார் நின்றதை கண்டு நிமிர்ந்து பார்க்கிறான். கண்கள் அகன்றன.
கண்ணீர் வழிந்தன. கார் வந்து நின்ற இடம் ஒரு இடுகாடு. அங்கே தன் தாய் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதை நோக்கி கதறியபடியே ஓடினான் ராஜேஷ். அம்மா, தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேனே. நீ இருக்கும்போதும் அருமையை புரிஞ்சுக்காத பாவிமானா. திரும்பி வாமா, நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேம்மா என நெஞ்சில் அடித்தபடியே கதறினான். தன்னை கருவறையில் சுமந்தவளை இனி எக்கணம் காணுவேன் என கல்லறையில் புதைக்கப்பட்ட தாயின் காலடியில் விழுந்து கதறினான் ராஜேஷ். ராஜேஷ் போலத்தான் நாம் பலரும் அருகில் இருக்கும் அன்பான உறவுகளின் மதிப்பை நம் பலர் அறிவதே இல்லை. நாம் விடும் சிறு சிறு தவறுகளும் கர்வமும் நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும்.